ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 17/1/2020 இந்த வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங் டே வெள்ளிக்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு நம்ம ஜென்ரலா நிப்டி ஃபிஃப்டில இருக்கிற டாப் ஸ்டாக்ஸுங்களோட லெவல்ஸை பார்க்க போறோம். அதை தொடர்ந்து நிப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு வந்து ப்ரைஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ், அப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ், ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸுங்களோட லெவலையும் கூடுதலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஹோப்போட நான் ஷேர் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத எனக்கு லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் மறக்காம தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலரா பாக்குற ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ் பார்த்தரலாம். நிப்டி ஃபிஃப்டில இருக்கிற முக்கியமான பங்குகள், அதாவது 500க்கும் கம்மியா இருக்கிற முக்கியமான பங்குகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டபுள் மூவ், அதாவது ஒரு டவுன் அதுக்கப்புறம் ஒரு அப் இந்த மாதிரி டிராவலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிப்டி 12,365 370 இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நம்ம பையிங் போகலாம், ஓகேங்களா? ஸோ 12,370 மேலே நிப்டி கிராஸ் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிப்டியோட ட்ரெண்ட் வந்து 31,891. ஸோ 31,900 கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து பேங்க் நிப்டியில ஒரு பையிங் என்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில நம்ம கவனிக்க வேண்டிய லெவல்ஸ் இதுதான். அப்புறம் எஸ் பேங்க். எஸ் பேங்கோட ட்ரெண்ட் டவுன், 40 ரூபா 50 பைசாக்கு மேல பையிங் இருக்கு. ஸோ இந்த லெவலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் வேதாந்தா, வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் 162.70 இந்த லெவலுக்கு மேல பை பண்ணலாம். பையிங் லெவல் மூட்ல தான் இருக்கு இன்ட்ராடேல க்ளோசிங்ல. ஸோ 162.70 மேல நம்ம இந்த வேதாந்த ஸ்டாக்க கவனிக்கலாம். டாடா மோட்டார்ஸ் ட்ரெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. 199.10 இந்த லெவல்ஸை கிராஸ் பண்ணும்போது இன்ட்ராடேல நாம இந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 199.10 கூட நம்ம கவனிக்கலாம். அடுத்தது பவர் கிரிட். பவர் கிரிட் காப் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் டவுன் மூமெண்ட்ல இருந்தாலும் பாசிபிள் டு ரெக்கவரி மாதிரி இருக்கு. ஸோ 196.80 ஓகேங்களா? 197 இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா பவர் கிரிட்ல கவனிக்கலாம். அண்ட் த ஸ்டாப் லாஸஸ் அந்த கேண்டலோட, அதாவது இப்ப நம்ம பை பண்றோம்னா அதோட ப்ரீவியஸ் கேண்டலோட லோ, அப்படி இல்லைன்னா அந்த டேவோட லோ, இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஹிண்டால்கோ கம்ப்ளீட் டவுன். ஹிண்டால்கோ வந்து 210.50 மேலதான் பையிங் மோடே இருக்கு. ஸோ இந்த லெவலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது விப்ரோ. விப்ரோட ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன்ல இருந்தாலும் 251.60 ஸோ 252 மேல பையிங் இருக்கு, இந்த லெவலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஃப்ராடெல். பாரதி இன்ஃப்ராடெலோட ட்ரெண்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் 244.50 மேல பையிங் இருக்கு, ஸோ இந்த லெவலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் JSW ஸ்டீல். JSW ஸ்டீலோட ட்ரெண்ட் 278.50 மேல பையிங் இருக்கு. ஸோ 278.50 கிராஸ் பண்ணும்போது பை பண்ணலாம். அப்புறம் ஜீல். ஜீல் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு. 281 இந்த லெவல பிரேக் பண்ணும்போது பை பண்ணலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு.
ஸோ இந்த லெவல் 325 இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா ஏற வாய்ப்பு இருக்கும். எஸ் பேங்க ஃபாலோ பண்ணிக்கோ, சாரி எஸ்பிஐ பேங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சன் ஃபார்மா ரெண்டு டவுன்ல தான் இருக்கு, 451 மேலதான் பையன். மகேந்திரா அண்ட் மகேந்திரா ட்ரெண்ட் கன்சாலிடேஷன் மூட்ல இருக்கு, 569 மேல பையிங். ஐசிஐசிஐ பேங்கோட ட்ரெண்ட் வந்து டவுன் போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ 538 கிராஸ் பண்ணுச்சுன்னா பையிங் போயிக்கலாம். அண்ட் யூபிஎல் யூபிஎல் ட்ரெண்டு 589 கிராஸ் பண்ணணும். இன்போசிஸ் இன்போசிஸ் ட்ரெண்டு வந்து 769 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு அப்சைட் போக வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராடேல இதுதான் பையிங் லெவல். அண்ட் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்ல உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, அந்த தகவல்களையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ட்ரெண்ட் வந்து 309.50 மேல பையிங் இருக்கு. ஓகேங்களா, 309.50. நேத்து அப்டேட் பண்ண வீடியோல சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ பத்தி கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். டிசம்பர் மேடம், ஓகே அத்தானி கிரீன் பத்தி கேட்டிருக்காங்க, அதை பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்துருக்கோம். லைவ்ல கூட நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், செக் பண்ணுங்க. அண்ட் இப்ப நம்ம பாக்குறது இது வந்து இன்ட்ராடேல நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்லங்களோட லெவல். இதை தொடர்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்னும் இன்ட்ராடேல இது ஜென்ரலா நம்ம பாக்குற ஸ்டாக்ஸ். ஓகேங்களா, ஸ்டாக்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யூஸ் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ்ல சில முக்கிய பங்குகள். அதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எம்டிசி லிமிடெட், ஐநாக்ஸ், அவந்தி ஃபீட்ஸ், அப்புறம் ஜேகே டயர், ஒக்ஃபாமா, பிலிப்ஸ் கார்பன், டிஷ்மேன் கார்பன், வாட்டெக் வாபாக், எம்ஆர்பிஎல், வக்ராங்கி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பங்குகள். ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபெடரல் பேங்க் இதெல்லாமும் ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இன்னைக்கு வந்து அட்டென்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் அட்டென்ஷன் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து ஈவெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத செக் பண்ணலாம். போர்ட் மீட்டிங்ஸ் இருக்கு, ஹெச்சிஎல் டெக், ஐசிசி லம்பார்ட், ப்ளூ டாட், எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங், எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் ஒக்ஃபாமா வந்து பார்த்தீங்கன்னா ஹை அட்டென்ஷன்ல இருக்கு, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஹை அட்டென்ஷன்ல இருக்கு, ஜெட் ஏர்வேஸ் நியூஸ் பேஸ்டு ஹை அட்டென்ஷன்ல இருக்கு, வெரி ஹைல இருக்கு. லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அண்ட் சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் வந்து நார்மல் ஹைல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு. ஸோ ரிசல்ட் தான் இதெல்லாமே, இந்த இது பார்த்தோம் பார்த்தீங்களா 17ஆம் தேதி. ஸோ இது வந்து ரிசல்ட் பேஸ்ட் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் 17ஆம் தேதிக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கு, மற்றபடி வேற எந்த அப்டேஷன்ஸும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மொத்தமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஹோப்போட ஷேர் பண்ணுறேன்.
பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் வேற என்ன ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.